மறவமங்கலத்தில் திமுக இளைஞரணி பொதுக்கூட்டம். பெண்களுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தை உருவாக்கி மாதம் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் சாதனை திட்டத்தை உருவாக்கி தந்துள்ளார் தளபதி. தலைமை கழக பேச்சாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் தெற்கு பொன்றிய திமுக மற்றும் திமுக இளைஞரணி சார்பில் மறவமங்கலத்தில் தெற்கு பொன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில், காளையார்கோவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி முன்னிலையில் திமுக அரசின் 2 ஆண்டுகள் சாதனை பற்றிய திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கழக அரசியல் கலைஞரை பின்பற்றி இன்றைய முதல்வர் மக்களுக்கு எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். உலக அதிசயங்களில் 8வது அதிசயம், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் மகளிருக்கு 33% இடம் வழங்கியது திராவிட மாடல் ஆட்சி. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு இன்றைய முதல்வர் 50% இடம் ஒதுக்கி தந்து அவர்களுக்கு தனி அந்தஸ்து தந்து சாதனை படைத்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. 18 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருபவர்தான் இன்றைய முதல்வர். அன்றைய முதல்வர் கலைஞர் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கினார். இன்று தமிழக முதல்வர் தளபதி அரசு பள்ளிகளில் படித்த பெண்களுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தை உருவாக்கி மாதம் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் சாதனை திட்டத்தை உருவாக்கி தந்துள்ளார் தளபதி என உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய அவைத் தலைவர் வரதராஜன், மாவட்ட பிரதிநிதிகள் தோக்கப்பன் ரமேஷ், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் துரை கண்ணன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.